தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் என்பதால் இங்கு அக்கட்சியை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை எனவும், அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் முக ஸ்டாலின், இந்தியா கூட்டணி அமைத்தார்கள், இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம், அதனால தமிழ்நாட்டில் பாஜக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. ஒன்றிய அளவில் ஆட்சியில் இருக்கும் பாஜக ஆட்சியை வீழ்த்துகிறத இலக்காக கொண்ட எல்லா கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இந்நிலையில் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும் எனவும், இதற்காக சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையையும் நாடாளுமன்ற கட்டிடமும் அமைக்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த கோரியும் கணக்கெடுப்பின் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்திடுக. இந்தியாவின் தலைநகராக இருக்கும் டெல்லி அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியாக இருப்பதாலும், காற்று மாசின் காரணமாக மனிதர்கள் சுகாதாரத்தோடு வாழக்கூடிய இடமாக இல்லை என்பதாலும், இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, இந்தியாவை இந்துத்துவா என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம் என்ற மதவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என அம்பேத்கருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்ட போது, அப்படி ஒரு நிலை வந்துவிட்டால் இதைவிட பேரிடர் இருக்க முடியாது என அம்பேத்கர் கூறியதாக குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த பேரிடரை நமது நாடு எதிர்கொண்டிருப்பதாக டி ராஜா தெரிவித்தார். இதையடுத்து விருத்தாச்சலம் அருகே விசிக மாநாட்டுக்கு சென்று திரும்பிய வேனும் எதிரே வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 19 பேர் படுகாயமடைந்தனர். வேப்பூர் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் விபத்தில் சிக்கிய விடுதலை சிறுத்தை கட்சியினரை மீட்டு விருத்தாச்சலம் மற்றும் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா்.